வணக்கம் நண்பர்களே, உங்கள் எஸ். தமிழகத்தில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அடுத்த மிக முக்கியமான கட்டம் நாளை நடைபெற இருக்குது. என்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஒன் வந்து முடிஞ்சிருச்சு. சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் முடிஞ்சு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணி 9,252 பேர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயினும் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டும் கொடுத்தவங்க, மற்றவங்களாம் கொஞ்சம் முன்ன பெண்ணாக இருக்கலாம். ஸோ இந்த சீட்ஸ் போக மீதி இருக்கக்கூடியதுக்கு வந்து நாளைக்கு இனிஷியல் வேகன்சி பொசிஷன் வரப்போகுது. இந்த இனிஷியல் வேகன்சி பொசிஷனை வச்சு தான் ரவுண்ட் டூக்கு என்ன மாதிரியான சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களோட கேட்டகரிக்கு ரவுண்ட் டூக்கு எந்தெந்த காலேஜில் ஓப்பன் கேட்டகரியில் இருக்குது, அதே மாதிரி கம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்குது, ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இனிஷியல் வேகன்சி பொசிஷனில் கிடைக்கும். நாளை காலையில் இது வந்துடும். அதே மாதிரி ரவுண்ட் ஒனில் நீங்கள் டிஎஃப்சியில் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் சரி, காலேஜில் ஜாயின் பண்ணுவங்க பிரச்சனையில் ஜாயின் பண்ணிட்டீங்க, டிஎஃப்சியில் அப்வேர்ட் மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து நாளைக்கு உங்களுடைய கன்ஃபார்மான காலேஜ் லிஸ்ட் வந்து கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அப்வேர்ட் மூமெண்ட்டில் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம ரவுண்ட் டூக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான டிப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து தரப்போகிறோம். நம்மளோட சேனலில் இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.